உலகெங்கும் உள்ள சினிய சிநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை சினி இஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வணக்கம். இந்த வார திரைவி மாதத்தில் நாம் பார்க்குற படம் கஜினிகாந்த். ஹரஹர மகாதேவகி, இருட்டு அறையில் முரட்டு குத்து படங்களைத் தொடர்ந்து சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ஷனில் வந்திருக்கிற மூணாவது படம் இது. முந்தைய படங்களில் சாயல் இல்லாமல் எடுக்கணும், ஏ பட இயக்குனர் அப்படிங்கிற முத்திரை இருக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி முழுக்க முழுக்க டீசெண்டான படமாக எடுத்திருக்கார். அதுக்காக அவரை பாராட்டலாம், அதுக்காக மட்டும் பாராட்டலாம். இது இசையமைத்தவர் பாலமல்லி பாலு. முதல்ல படத்தில் கதை. தீவிர ரஜினி ரசிகனாக இருக்கிற ஆடுகளம் நரேன் நிறைய மாத கர்ப்பிணியாக தன் மனைவியோட தர்மத்தின படத்தை பார்க்க போகிறார். தேட்டரிலே பிறக்கிற குழந்தைக்கு ரஜினிகாந்த்னு பேர் வைக்கிறார். ஆனால் அந்த குழந்தை தர்மத்திறமை படத்தில் வர்ற நாமகபுரத்தி பேராசிரியர் ரஜினிகாந்த் மாதிரி எல்லா விஷயத்தையும் மறந்துடுறார். ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்தால் இதை அப்படியே விட்டு அதுக்கு போயிடுறார், இதை மறந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதி அவருக்கு. அதனால் பல பிரச்சனையும் சந்திக்கிறார். ஹீரோயினோட அப்பாவான சம்பத்து கூட ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் தகராறு வந்துடுது இந்த ஞாபக பிரச்சனையில். அதுக்கு பிறகு சம்பத்துடைய மகள் அப்படின்னு தெரியாமல் ஹீரோயின் ஷாயிஷாவை காதலிக்கிறார். சாயிசாக தன்னுடைய குறைகள் தெரியாமல் நண்பர்கள் உதவியாலும் பல பொய்களை சொல்லி சமாளித்து காதலை மீண்டும் பண்ணிகிட்ருக்கார். இதற்கிடையில் ஹீரோயினை ஒருதலையாக காதலிக்கிற இன்ஸ்பெக்டர் வில்லன் ஒருத்தர். இந்த வில்லனை மீறி சம்பத்தையும் சமாளித்து ஹீரோயினுக்கும் உண்மை தெரிஞ்சு அதையும் சமாளித்து எப்படி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது வழக்கமான தமிழ் சினிமா கதை. இதில் மற்ற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுகளம் நரேன், உமா பத்மநாபன், காளி வெங்கட், மொட்டை ராஜேந்திரன், சதீஷ், கருணாகரன், மதுமிதா போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு காமெடி படம் அப்படிங்கிறனால யாருமே ரொம்ப ஒரு அற்புதமாக நடித்தாங்க, சூப்பர் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் இது நடிச்சிருக்கவங்க சிறப்பாக நடிச்சுன்னு பார்க்கும்பொழுது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆரியா இந்த கேரக்டர் சர்வசாதாரணமாக பண்ணிட்டார். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கேரக்டர் வருது, அது ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னா ஹீரோயின் அப்பாவரை சம்பத்தை பாராட்டலாம். அவருடைய கேரக்டர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு அருமையான நடிப்பை வணங்கியிருக்கார். வில்லனாக நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் அவர். இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்களும் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அவர் வழக்கமான கதை காட்சி அமைப்புகளும் வழக்கமான காட்சி அமைப்பு, அது ஒரு சலிப்பு உண்டாகுது. ஹீரோயை சொன்னாலும் நம்புகிற லூஸ்தனமான ஹீரோயின், அப்புறம் அவனை விட மாட்டேன், கதை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவனை என்ன பண்ணுறான் பார், ஆவோன்னு சவால் விட்டு கடைசியில் ஹீரோட்ட அடி வாங்கிட்டு போகிற மொக்க வில்லன், எல்லாமே சாதாரணமான ஒரு காட்சி அமைப்புகள். திரைக்கதையில் பரபரப்போ விறுவிறுப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறத கிடையாது. இதை காமெடி படம் அப்படின்னாலும் காமெடியாவது இருக்குன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. இவ்வளோ காமெடி நடிகர்கள் இருந்து கூட பெரிய காமெடினு எதுவும் கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லாமே தவிர ஒரு காமெடி படம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஒரு காமெடி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பான போர்ஷன் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் படமே வந்து காமெடி படமாக உருவாகும். உள்ளத்தை எழுத்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உருட்டுக்கட்டை சீன் ஒரு பயங்கரமான ஒரு 15 நிமிஷம் பெரிய கலட்டாக இருக்கும். அது மாதிரி கலாட்டான போர்ஷனோ கலாட்டான எதுவோ எதுவுமே இல்லை. திரும்ப ஒவ்வொரு காட்சியும் நம்ம சொல்லிடலாம் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதாரணமாக போய் சாதாரணமாக முடிஞ்சிடுற படம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நிறைவும் இல்லாமல் போய்விடுகிறது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாஜிக் இல்லாத காமெடி படம் பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னா சுமாரான சிரிப்பை வரக்கூடிய ஒரு சுமாரான படம் இந்த கஜினிகாந்த். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேறு மறுக்க.